இந்த ஏன் ஊதுது இல்லை வீங்குது என்னோட கமெண்ட்டில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வியில் ஒன்று தான் இது இந்த பேட்டரி வந்து ஊதி இருக்கத பார்க்க முடியும் இது வந்து அதுவாக ஊதலை நான் வந்து சப்ளை கொடுத்து ஊத வச்சேன் ஸோ இதை நான் எப்படி பண்ணேன் இதில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அண்ட் இது ஊதுறதுனால தான் இந்த பேட்டரி வெடிக்குதா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோ உங்கள் வசதிக்காக நான் வந்து பகுதி பகுதியாக பிரிச்சிருப்பேன் நீங்கள் டைம் லைமில் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் செக்ஷனாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்க பிடிக்காதவங்க உங்களுக்கு எந்த பகுதி வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சப்ளை நான் கை வைக்கிறேன் இப்போ கிலோ வந்து விரல் வைக்கிறேன் கை வைக்கிறேன் ஃபுல் நைட் சார்ஜிங்க பத்தி வீடியோ போட்டப்போ சிலர் இந்த பேட்ரிய ஏன் ஊதுது அதுக்கு காரணம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க சிலர் ஆணித்தனமா அந்த பேட்டரி ஊதுறதுக்கு ஃபுல் நைட் நம்ம சார்ஜ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நாளைக்கு முன்னாடி இதோட டெஸ்ட்டை வந்து நான் ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பிக்கும்போது என்னோடய பழைய ஃபோனில் இந்த பேட்டரி அதோட பேட்டரி பழைய பேட்டரியே போட்டு கிட்டத்தட்ட ஆறு நாள் கிட்ட நான் வந்து இதை கண்டினியூஸாக சார்ஜிங்கில் விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறமா நான் எடுத்து பார்க்கும்போது இந்த பேட்டரியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இது பாதிக்கப்படவும் இல்லை வீங்கவும் இல்லை நல்ல கண்டிஷனில் இருந்தது சரின்னு சொல்லி நான் ஃபைவ் வோல்ட்டு சார்ஜரை நைன் வோல்ட்டு சார்ஜராக மாற்றினேன் வோல்டேஜை வந்து அதிகப்படுத்தினேன் அப்படி அதிகப்படுத்தி மொபைலில் கனெக்ட் பண்ணாலும் இந்த பேட்டரியில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை அதுக்கு காரணம் ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மொபைலில் எல்லாத்துலேயுமே இந்த சார்ஜரை ஹேண்டில் பண்ணுற சார்ஜிங் சர்க்கியூட்னு ஒன்று இருக்கும் இந்த பேட்ரி வந்து லித்தியமயான் பேட்ரி அப்படின்றதுனால இதோட சார்ஜிங் வோல்டேஜ் அதிகபட்சமாக ஃபோர் பாயிண்ட் டூ வோல்ட்டு தான் கொடுக்கணும் ஸோ அதுக்கு அக்கார்டிங்கில் நம்மளோட மொபைலில் இருக்க அந்த சார்ஜிங் சர்க்கியூட்டு என்ன தான் நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுத்தாலும் ஃபோர் பாயிண்ட் டூ வோல்ட்டு மட்டும்தான் இந்த மொ பேட்டரிக்கே அலோவ் பண்ணும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த பேட்டரி எந்த விதத்துலேயும் பாதிப்படையாது ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பேட்டரியை வெளியில் எடுத்து இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் ரெண்டு ஒயரை சால்ட்ரு பண்ணி நான் வந்து டேரெக்டாக ஒரு யூஎஸ்பி கேபிளில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு ஃபைவ் வோல்ட் சார்ஜரில் கனெக்ட் பண்ணேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் ஃபைவ் வோல்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படின்ற பட்சத்தில் ஒரே நைட்டில் இந்த பேட்ரி வந்து ஊதிருச்சு இதுக்கு காரணம் என்ன இது ஏன் ஊதிச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேர் இந்த பேட்டரி வந்து எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எலக்ட்ரிசிட்டியை வந்து யாராலையும் ஸ்டோர் பண்ணவே முடியாது அதுக்கு காரணம் இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுனால உருவாகிற எனர்ஜியை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு மூவ்மெண்ட்டை நம்மளால் சேர்த்து வைக்கவே முடியாது ஸோ அதனால இந்த பேட்டரி வந்து எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணவே இல்லை இது வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது இதுவும் ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி தான் கெமிக்கல் ஃபார்ம்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது சரி இப்போ அந்த பேட்டரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் இந்த பேட்டரியில் மூணு முக்கியமான பொருள் இருக்கு ஒன்று ஆனோடு இன்னொன்று எலக்ட்ரோலைட்டு இன்னொன்று கேத்தோடு இந்த ஆனோடுன்ற பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுலேருந்து இது எலக்ட்ரானை இலக்குறதுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இதை நம்ம ரியல் லைஃப்ல பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆணி எடுத்துக்கலாம் அந்த ஆணி வந்து துருபிடிக்கும் இந்த துருபிடிக்கிற ஃபங்க்ஷனை தான் நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த துருபிடிக்கும் போது இது வந்து அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை இலக்குது அதாவது ஈர காத்து போடும்போதோ இல்லைனா ஈரம் படும்போதோ போதோ வந்து இந்த ஆணி வந்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரானை இலக்குது அப்படி இழக்கும் போது இதோட ஸ்ட்ரக்சரே வந்து மொத்தமாக மாறிடுது ரொம்ப துருபிடிச்ச ஆணியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தூசியாகவே மாறிடும் ஸோ அந்த அளவு வந்து இது எலக்ட்ரானை இலக்குது ஸோ அந்த மாதிரி பொருட்களை தான் நம்ம வந்து இங்கே ஆனோடா யூஸ் பண்றோம் இது எலக்ட்ரானை இழக்குறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்புறமா இந்த கேத்தோடு இந்த கேத்தோடு இந்த ஆனோடு இலக்குற இலக்கிற எலக்ட்ரானை வந்து வாங்கி வச்சுக்கக்கூடிய தன்மை உள்ளது அப்புறமா இந்த எலக்ட்ரோலைட் இந்த எலக்ட்ரோலைட் அப்படின்றது இந்த எலக்ட்ரான் வந்து இங்க இருந்து இங்கே போக விடாம தடுக்கக்கூடிய ஒரு பொருள் இங்கேருந்து தான் எலக்ட்ரான் இங்கே வரப்போகுது ஸோ அப்படின்றப்போ அதை தடுக்கிறதுக்கு எது எதுக்கு ஒரு பொருள் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஆனா இந்த எலக்ட்ரான் இங்க இருந்து இங்கே போறது டைரக்டா இந்த பேட்டரிக்குள்ள வழியாக போகாது ஸோ தான் நம்ம எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் மூலமா பண்றோம் அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம சார்ஜிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ அந்த சார்ஜிங் ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு கூலும் விதி நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்போம் அதாவது பாசிட்டிவும் பாசிட்டிவும் வந்து ஒன்று ஒன்று விளக்கும் அதே மாதிரி நெகட்டிவும் நெகட்டிவும் ஒன்று ஒன்று விளக்கும் அதே பாசிட்டிவும் நெகட்டிவும் வந்து ஒன்று ஒன்று ஈர்க்கும் ஸோ இதை தான் வந்து நம்ம கூலும் விதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதே மெத்தடு தான் இங்கேயும் வந்து அப்ளை ஆகுது இப்போ சார்ஜர் நம்ம கனெக்ட் பண்ணும்போது சார்ஜரோட பாசிட்டிவ் டெர்மினலை கொண்டு வந்து நம்ம இந்த ஆனோடு கனெக்ட் பண்ணுவோம் இந்த ஆனோடல இருக்கிற எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டாக இருக்கும் எலக்ட்ரான் வந்து எப்போவுமே நெகட்டிவ்லி சார்ஜ்டு தான் ஸோ அதனால் நம்ம இங்கே பாசிட்டிவ் கொடுக்கும் போது நம்ம இங்கே கூலும் விதிப்படி என்ன சொல்லுது பாசிட்டிவும் நெகட்டிவும் வந்து ஒன்று ஒன்றா ஈர்க்கும் அப்படின்ற போது இந்த பாசிட்டிவ் வந்து இங்கே இருக்கிற எலக்ட்ரானை ஈர்க்கும் ஸோ அப்படி ஈர்க்குன்ற பட்சத்தில் இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து போய் அப்புறமா இந்த கட்டத்தில் இங்கே ஆல்ரெடி வந்து நெகட்டிவ் தான் இருக்குது ஸோ அப்போ அந்த நெகட்டிவ் இதை இந்த பிளேட்டை நோக்கி தள்ளும் ஸோ அதனால் கேத்தோடரில் கேத்தோடரில் வந்து இந்த எலக்ட்ரான் எல்லாமே வந்து தங்கிக்கும் ஸோ இப்போது இங்கே எலக்ட்ரோலைட் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால இந்த எலெக்ட்ரான் வந்து இந்த ஆனோடுக்கு போக முடியாது ஸோ அதனால் இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து அதிகமாயிரும் இங்கே எலக்ட்ரானோட பொட்டன்ஷியல் வந்து அதிகமாயிரும் இங்கே எலக்ட்ரானோட பொட்டன்ஷியல் வந்து கம்மியாயிரும் ஸோ இங்கே ஏற்படுற இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு தான் மறுபடியும் நம்ம இது வழியாக ஒரு லோடு ஒன்று கனெக்ட் பண்ணும்போது அது வழியாக வந்து ஆகுது உதாரணத்துக்கு நம்ம ஒரு மொபைலை இது கிடையில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற அதிகமான இருந்து இந்த எலக்ட்ரான் அப்படியே போய் கம்மியான பொட்டன்ஷியலில் இருக்கிற இந்த ஆனோட போய் அடையும் ஸோ இது இப்படி ரிவர்ஸ் ஆகும்போது உருவாகிற ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதை தான் நம்ம மொபைலில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறோம் சரி இப்போ அந்த பேட்டரி எப்படி வீங்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நமக்கு தெரியும் சார்ஜர் ஃபங்க்ஷனில் இங்கே இருக்கிற எல்லா எலெக்ட்ரானையும் இது மூவ் பண்ணி இங்கே கொடுத்துட்டதுக்கு அப்புறமா இங்கே வந்து சார்ஜர்லேயும் ஃபோர் பாயிண்ட் டூ வோல்ட்டு அண்ட் பேட்டரிலையும் ஃபோர் பாயிண்ட் டூ வோல்ட் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இது ரெண்டுக்கும் உள்ள பொட்டன்ஷியல் வந்து ஜீரோ இது ரெண்டுமே வந்து ஜீரோ பொட்டன்ஷியல் இருக்குது எங்கேயும் ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு இடையில எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அதே இந்த பொட்டன்ஷியல் மாறுபடுது இப்போ நான் அந்த ஃபோர் பாயிண்ட் டூ வோல்ட்டுக்கு பதிலாக நான் இங்கே ஃபைவ் வோல்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் வந்து ஏற்றத்தாழ்வாக இருக்குது அப்படின்றதுனால இங்கே ஆல்ரெடி இதை எலக்ட்ரான் எல்லாத்தையும் கொடுத்துருச்சு அப்படின்ற போது இங்கே இருக்கிறது ஒன்லி லித்தியம் அயான் மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த லித்தியம் அயான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டாக இருக்கும் ஸோ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு இங்கே ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அண்ட் இந்த பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கிறதுனால இது இந்த லித்தியம் லயானை வந்து புஷ் பண்ணும் அப்படி இது புஷ் பண்ணும்போது இது இங்கே இருக்கிற எலக்ட்ரோலைட்டை போய் பக்கத்தில் போய் இது வந்து வைப்ரேட் ஆகும் அப்படி வைப்ரேட் ஆகும்போது இதில் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த ஹீட் வந்து இங்கே இருக்க எலக்ட் எலக்ட்ரோ லைட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆவி எவாபரேஷன் எவாப்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து தூண்டும் அதனால் இந்த எலக்ட்ரோலைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டே வரும் அப்படி அழிஞ்சிக்கிட்டே வரும்போது இதுலேருந்து ஹைட்ரஜன் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து உருவாகும் ஸோ அந்த ஹைட்ரஜன் கேஸ் தான் இதில் இப்போ ஃபுல்லாக ஃபில்லாகிருக்கு ஸோ அந்த டைமில் இந்த இது ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிருச்சு அப்படின்ற போது இந்த பாசிட்டிவ் அண்ட் இந்த நெகட்டிவ் இது ரெண்டுமே வந்து ஹை பொட்டன்ஷியலில் இருக்குது அப்படின்றதுனால இது ரெண்டும் வந்து ஒன்று ஒன்று காண்டாக்ட் பண்ணும் அப்படி காண்டாக்ட் பண்ணும்போது ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும் அதில் வந்து அதிகமான எனர்ஜி எக்ஸ்போஸ் ஆகும் அதனால தான் இந்த பேட்ரி வந்து வெடிக்குது நம்ம பிராண்டட் பேட்ரின்னு ஒன்று வாங்கும்போது இதுலேயே வந்து செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த செப்பரேட்டர் வந்து நம்ம பேட்ரி வீங்கினாலும் இந்த எலக்ட்ரோலைட்டு ஃபுல்லாகவே வந்து ஆவியாகி போனாலும் இந்த செப்பரேட்டர் வந்து இந்த பாசிட்டிவையும் நெகட்டிவையும் வந்து ஒட்ட விடாது ஸோ அதனால் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நிகழாது ஃபயர் அப்படின்றது ஒன்றும் நடக்காது வெடிக்காது பேட்ரி ஸோ அதனால் நல்ல பேட்ரி வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து எப்போவுமே நல்லது அப்புறமா இந்த எலக்ட்ரோலைட் ஆவி வந்து நம்ம இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லலாம் நம்ம வீட்டில் எல்லாம் இன்வெட்டர் பேட்டரி யூஸ் பண்ணுவோம் அதில் டிஸ்டல்டு வாட்டர்னு சொல்லி ஒன்று ஃபில் பண்ணுவோம் இந்த டிஸ்டல்டு வாட்டர் இந்த எலக்ட்ரோலைட் ஃபங்க்ஷனை தான் பண்ணுது நம்ம பேட்டரி சார்ஜிங் ஆகும்போது கொஞ்சம் நாளில் என்னாகும் அப்படின்னா இந்த டிஸ்டல்டு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆவி ஆகும் அதை சல்ஃப்யூரிக் ஆசிடோட மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த டிஸ்டல்டு வாட்டர் மட்டும் ஆவியாகி போயிடும் அப்படின்றதுனால நம்ம திரும்பவும் அதுக்கு எலக்ட்ரோலைட் அப்படின்றது ஊற்றுவோம் ஸோ அங்கே இந்த காண்டாக்ட் அப்படின்றது ப்ளஸ் மைனஸ் கான்டாக்ட் அப்படின்றது க்ளோஸில் இருக்காது அப்படின்ற பட்சத்தில் அந்த எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்காது ஆனால் இந்த பே இந்த மாதிரி பேட்டரியில் எல்லாத்துலேயுமே இந்த ஆனோடு கேத்தோடு ப்ளஸ் மைனஸ் வந்து ரொம்பவே ஒட்டி ஒட்டி தான் இருக்கும் ஸோ அப்போ அந்த எலக்ட்ரோலைட் இல்லைன்ற பட்சத்தில் இது வந்து வெடிக்கிறதுக்கான ஒரு இதை தான் தூண்டும் இது ஸோ அந்த பேட்டரி ஊதுறதுக்கான முக்கியமான காரணம் இதில் எல எலக்ட்ரோலைட் வந்து ஆவியாகிறது தான் இந்த எலக்ட்ரோலைட் ஆவியாகிறதுக்கான முக்கியமான காரணம் இதில் உருவாகிற ஹீட் அந்த ஹீட்டு எந்த விதமா வேணா இருக்கலாம் நீங்கள் அதிகமாக போன் யூஸ் பண்ணுறதுனால இருக்கலாம் இல்ல அதிகமான வோல்டேஜ் கொடுக்குறதுனால இருக்கலாம் இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன் இருக்கு இது உள்ள ஹீட் உருவாகிறதுக்கு அதனால ஹீட் உருவாகாம பாத்துக்கிட்டாலே இந்த பேட்டரி வந்து ஊதாது வெடிக்கிறதுக்கான காரணம் இந்த எலக்ட்ரோலைட் வந்து ஆவியாகி போயிட்டதுனால அதுக்கு உள்ளே இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் வந்து ஒன்று ஒன்று ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிக்கும் ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த பேட்ரி ஹைட்ரஜன் கேஸ் இருக்கிறதுனால வெடிக்குது அதே நல்ல பிராண்ட் பேட்ரி அப்படின்னா இந்த எலக்ட்ரோலைட்டுக்கு இடையில செப்பரேட்டர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலை வந்து டச் பண்ண விடாது அதனால் என்ன தான் பேட்ரி ஊதினாலும் உங்களுக்கு வெடிக்கிற கண்டிஷனுக்கு வந்து போகாது இது வீங்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மொபைல் தான் வந்து இந்த பேட்டரிக்கான சார்ஜிங்கை வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் இந்த பேட்டரியில் இருக்க சார்ஜிங் சர்க்யூட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த பேட்டரிக்கு வந்து அதிகமான வோல்டேஜ் போகிற சான்ஸ் இருக்குது ஸோ அந்த டைமில் இந்த பேட்டரி இந்த மாதிரி ஊற ஊதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த சார்ஜிங் கேபிளில் மொத்தமாக நாலு கேபிள் இருக்கும் இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பவர் கேபிள் அண்ட் மற்ற ரெண்டும் வந்து டேட்டா கேபிள் இந்த டேட்டா கேபிளும் சார்ஜரோட கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் சிலருக்கு ஃபோன் வந்து ரொம்பவே மெதுவாக சார்ஜ் ஆகும் அதுக்கு காரணம் இந்த டேட்டா கேபிள் வந்து ஒழுங்காக கனெக்ட் ஆகலை அப்படின்றதுனால தான் ஸோ இந்த கேபிள் கனெக்ட் ஆகாத பட்சத்துலையும் சில டைமில் இந்த பேட்டரி வந்து ஊதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஃபோனை அதிகமாக ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க உங்கள் ஃபோனில் இருக்க சார்ஜிங் சர்க்கியூட்டு நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க அப்படி பெர்சன்டேஜ்லேயோ இல்லைன்னா சார்ஜிங்லேயோ எதுனா பிரச்சனை இருந்தது அப்படின்னா இமீடியட்டாக சர்வீஸ் சென்டர் கொண்டு போகிறது நல்லது அப்புறமா அந்த டேட்டா கேபிள் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேட்டரி ஊதுறதுக்கோ இல்லைனா வெடிக்கிறதுக்கோ வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி இன்ஜினியரிங் ஃபேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் சப்ளை நான் கை வைக்கிறேன் விரல் வைக்கிறேன்